நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு கூர்க்கை தோரன். கூர்க்கை இஸ் அ வெரி டேஸ்டி வெஜிடபிள். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சைனீஸ் பொட்டேட்டோ. கிட்டத்தட்ட ஸ்மால் பொட்டேட்டோ மாதிரி தான் இருக்கும், பட் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஸோ இது நல்லா நம்ம வந்து ஹாட் வாட்டர் ஆர் லூக் வார்ம் வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும். நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி வி ஹாவ் டு க்ளீன் இட். இட் வில் டேக் சம் டைம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிட முடியாது. ஒரு 3-4 டைம்ஸ் வி ஹாவ் டு வாஷ் அண்ட் கீப் வாஷிங் இட். அப்படி கையால் இப்படி தேய்ச்சாலே வந்துடும் அந்த தொலி கம்ப்ளீட்டாக. சி யா, இதே மாதிரி ஒரு கத்தி ஏதாவது இருந்ததுன்னா கூட அப்படியே சுரண்டி சுரண்டி, இல்லைன்னா ஒரு ஸ்பூன் ஏதாவது இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்கின்னை. ஸோ எகெயின் கொஞ்சம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எகெயின் ஐ அம் வாஷிங் இட் அண்ட் க்ளீனிங் இட் வெல். பிகாஸ் இது வந்து ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணணும், அப்போ தான் வந்து இட் வில் பி நைஸ். அண்ட் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கூர்க்கி அழகாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு தடவை கூட வாஷ் பண்ணி வடிகட்டி நீட்டாக கூர்க்கியை வச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஹை ஃப்ளேமில் இந்த கூர்க்கையை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் கடுகு வரமிளகாய் எல்லாமே போட்டு கூர்க்கை வேக வச்ச கூர்க்கையை வந்து நல்லா தாளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூர்க்கை பொரியல் ஃபார் உப்பேரி இஸ் ரெடி. இது வந்து சூப்பராக ஒரு சாம்பார் சாதம் இல்லைன்னா ஒரு ரசம் சாதம் ஆர் வெத்தக்குழம்பு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ வித் அன் அதர் ரெசிபி ஆன் அன் அதர் டே. தேங்க்யூ.